நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லோடட் வித் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஆப்வியஸ்லி கெமிக்கல்ஸ்லாம் இல்லாமல் ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரிக்கவே முடியாது, அதுவும் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இந்த க்ரூமிங் இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக முடியாது. பட் அன்வான்ட் தேவையே இல்லாத கெமிக்கல்ஸ் நிறையா வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸில் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ்னு இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ்லையும் ஆட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ், ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷாம்பூ, கண்டிஷனர், ஹேர் க்ரீம், ஹேர் ஜெல், ஹேர் வேக்ஸ், இந்த மாதிரி இன்னும் லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி எல்லா விதமான ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கெமிக்கல் வந்து அன்வான்ட் கெமிக்கல்ஸ் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அது போக அடிஷ்னலாக நம்ம ஹேர் டைப்பவே மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஹேர் கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் வந்து நம்ம ஹேரில் பண்ணி டே டு டே லைஃப்பில் நம்ம ஹேர் வந்து டேமேஜ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் 5 நேச்சுரல் ஹேர் ஸ்டைலிங் டிப்ஸ் அண்ட் ஹேர் கேர் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அண்ட் அது போக ஒரு பெஸ்ட் ஹேர் ஸ்டைலிங் க்ரீமும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஹேர் ஸ்டைலிங் க்ரீமாக மட்டும் இல்லாமல் ஹேருக்கு அந்த க்ரீம் அப்ளை பண்ணுறதுனால பெனிஃபிட்டும் இருக்கிற மாதிரி ஒரு க்ரீமும் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் ஹேரை நேச்சுரலாக ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை கோகோனட் ஆயில் பிஃபோர் பாத். குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தலையில் நல்லா கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சொத சொதனே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் குளிங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பூவில் நிறைய ஹாஷ் டிட்டர்ஜென்ட்ஸ், ஹாஷ் கெமிக்கல்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அப்புறமா கலர்ஸ், ஃப்ரேக்ரன்ஸ்னு நிறையா வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹேரில் நேச்சுரலாகவே ஆயில்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா. நேச்சுரலாகவே ஒரு பிசுப்பிசுப்பு தன்மை, ஒரு வளவளப்பு தன்மை நம்ம ஹேருக்கு வந்து இருக்கும். ஏன்னா நம்மளோட எல்லார் தலையிலும் போர்ஸ் ஹோல்ஸ் வந்து இருக்குது. அந்த போர்ஸ் வழியாக தான் முடி வளருது. ஸோ அந்த போர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஆயில்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் நம்ம ஹேரை வந்து நரிஷ்டாக வச்சுக்கிறதுக்கு. உங்கள் ஷாம்பூ எந்த அளவுக்கு ஹார்ஷாக இருக்கோ, எந்த அளவுக்கு அதிகமான டிட்டர்ஜென்ட் வந்து உங்கள் ஷாம்பூவில் இருக்கோ, அந்த அளவுக்கு உங்கள் ஹேரில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஆயில்ஸ் எல்லாத்தையும் அந்த ஷாம்பூ வந்து க்ளீனாக வலிச்சு எடுத்து ஹேரை வந்து ட்ரை ஆக்கிரும். அப்படி ட்ரை ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஹேரோட அவுட்டர் லேயர் அந்த கியூட்டிக்கல் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டேமேஜ் ஆகும். அப்படி டேமேஜாக இருக்கக்கூடிய ஹேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிட்டன்ஸ் ஆகும், சீவும் போது ரொம்ப கஷ்டமாகும், ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும். ஸோ இப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour இல்லை 1/2 hour கழிச்சு நீங்கள் போய் குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஷாம்பூ எவ்வளோ ஹார்ஷாகவே இருந்தாலும் உங்கள் ஹேர் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் வந்து ட்ரையாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல நரிஷ்டாக கண்டிஷனர் போட்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸியாகவே உங்களால் ஸ்மூத்தாக நல்ல நரிஷ்டாக உங்கள் ஹேர் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து சீவ முடியும், ஈஸியாக வந்து உங்கள் ஹேரை நீங்கள் நினச்ச மாதிரி ஸ்டைல் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை உங்களுக்கு ஆயிலை வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஆயிலியாக ஃபீல் ஆகுது, 1 hourலாம் நல்லா வச்சிருக்க முடியாது, 1/2 hour கூட நல்லா வச்சிருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, நார்மலாக எப்படி ஷாம்பு போட்டு குளிப்பீங்களோ அதே மாதிரி குளிச்சிருங்க. குளிக்க போகிறதுக்கு முன்னாடிலாம் ஆயில் அப்ளை பண்ண தேவையில்லை. பட் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவீங்க தெரியுமா, அந்த கண்டிஷ்னர்லேயும் எக்கச்சக்கமான ஃப்ரேக்ரன்ஸு, அப்புறம் திக்னர்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அந்த கண்டிஷனர் அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரதுக்கு. ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஆயிலை வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணாமல் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுவும் நிறையாலாம் அப்ளை பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷாம்பு போட்டு ஹேரை வாஷ் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட்டு கண்டிஷனர் பாட்டில் எடுக்க போறீங்கன்னா அதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் ஜஸ்ட் ஒரு 4-5 drops வந்து தேங்காய் எண்ணெய் வந்து உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை உங்கள் கையில் நல்லா ஈவனாக வந்து ரப் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் கண்டிஷனர் வந்து யூஸ்வலாக எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி நல்லா வந்து போட்டு மசாஜ் பண்ணிடுங்க. சிம்பிளாக சொல்லணும்னா கண்டிஷனரை ரீப்ளேஸ் பண்ணி இந்த கோகோனட் ஆயில் வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் கண்டிஷனர் மாதிரி. அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக கண்டிஷனர் போட்டதுக்கப்புறம் எப்படி தண்ணியை ஊற்றி முடியை வந்து கழுவுவீங்களோ அதே மாதிரி இந்த கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் முடியை வந்து கழுவிடுங்க. இப்படி கழுவிட்டிங்கன்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயில் எல்லாமே கண்டிஷனர் எப்படி உங்கள் தலையில் விட்டு எக்ஸஸாக இருக்க கண்டிஷனர்லாம் போயிடுதோ தண்ணியோட, அந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயிலும் தண்ணியோட வந்து போயிடும். அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆயில் உங்கள் ஹேரை ப்ராப்பராக நரிஸ் வச்சிருக்கும், அதுவும் நேச்சுரலா. அண்ட் இந்த ஹேரையும் நீங்க ப்ராப்பரா தலையை தொடச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சீவனிங் அப்படின்னா சும்மா கண்ணு மாதிரி இருக்கும். அதாவது சொன்ன மாதிரி ஒரு 2-3 hours குளிச்சு முடிச்சு 2-3 hours கழிச்சு நீங்கள் செட் பண்ணுற ஹேர் வந்து குளிச்சு முடிச்சு உடனே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து செட் பண்ண முடியும், ஈஸியாக ஸ்டைல் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மைல்டான பெஸ்டான ஹேர் க்ரீம் வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணி ஸ்டைல் பண்ணுறது. அண்ட் இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பெஸ்ட் ஹேர் க்ரீம் வந்து ஹேர் ஸ்டைலிங் க்ரீம் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இது என்ன க்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமாஅர்த்தோட இந்த ஆனியன் ஹேர் ஸ்டைலிங் க்ரீம். இதில் எந்த விதமான ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அண்ட் ஹார்ஷ் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை. நான் பர்சனலி இது வரைக்கும் யூஸ் பண்ண ஹேர் க்ரீம்ஸில் இது வந்து செம்ம மைல்ட் அண்ட் சேஃபாக வந்து தெரியுது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனியன் வந்து உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் வந்து ஆனியனை வந்து ஹேர் பேக்கில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பீங்க, ஆனியன் எடுத்து தலையெல்லாம் தேய்ப்பீங்க. ரீசன் என்ன, ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் வந்து இருக்குது. அண்ட் ஆனியன் வந்துட்டு நேச்சுரலாகவே ஹேர் க்ரோத்தை வந்து
பூஸ்ட் பண்ணும் அண்ட் ஹேர் ஃபாலையும் ஓரளவுக்கு நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் அது போக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிடென்சைல் வந்து இருக்குது. ரிடென்சைல் பேசிக்லி உங்களோட ஸ்கேல்ப்பில் பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் ஹேர் லாஸையும் பயங்கரமாக வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் அது போக இதில் விட்டமின் இ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹேரை வந்து நேச்சுரலாக மாய்ச்சர்டாகவும் நரிஷ்டாகவும் வந்து வச்சிருக்கும். அண்ட் அது போக ஹேரை வந்து ஷைனராகவும் ஸ்மூத்தராகவும் வந்து வச்சிருக்கும். அண்ட் அது போக இதில் கிளிசரனும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கிளிசரன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லி ஒரு ஹியூமாக்டன். ஹியூமாக்டன்ட்னா அவங்க ஹேரில் மாய்ச்சரை வந்து லாக் பண்ணி அந்த ஈரப்பதத்தை லாக் பண்ணி ட்ரை ஆகாமல் ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் அது போக ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங்காக சாஃப்டாக அண்ட் செம்ம ஸ்மூத்தாக வந்து ஃபீல் ஆகும். அண்ட் அது போக இதில் ஆட் பண்ணிருக்கக்கூடிய அதர் இன்க்ரீடியன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மைல்ட் அண்ட் சேஃபாக தான் இருக்குது. அண்ட் இதில் எந்த விதமான ஹார்ஷ் கெமிக்கல்ஸும் இல்லை அப்படிங்கிறதுக்கு மேட் சேஃப் அப்படின்ற சர்டிஃபிகேஷனும் இருக்குது. அண்ட் அது போக இந்த க்ரீம் வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டடும் கூட. ஸோ அதனால் இது வந்து மோஸ்ட்லி ஆல் ஹேர் டைப்ஸ்க்கும் செட் ஆகும். ஸோ பேக்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல டீசெண்டான பேக்கில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பில்லேஜ் லீக்கேஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அண்ட் உள்ள கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப வந்து திக்காலாம் இல்லை. சி ஸோ இதில் அந்தளவுக்கு திக்னர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண மாதிரி தெரியல. இதை பார்த்தாலே தெரியும் கன்சிஸ்டன்சி எவ்வளோ லிக்விடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதா. ஸோ இப்போ இதில் ஜஸ்ட் ஒரு காயின் சைஸ் அமௌண்ட் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக இல்லை, ஜஸ்ட் லைட்டாக ஒரு டேப் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு எடுத்துட்டிங்கனாலே போதும். ஸோ இப்போ இதை உங்கள் ஹேண்டில் ஈக்குவலாக இப்படி ரப் பண்ணிடுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் கையில் அப்ளை பண்ண மாதிரி இல்லை, ரொம்ப வாட்டரியாக இருக்கும், ரொம்ப லிக்விடாக இருக்கும். ஸோ ரொம்ப பிசு பிசுலாம் இருக்காது, மூஞ்சில் எண்ணெய் வழியிற மாதிரிலாம் ஃபீல் ஆகாது உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு உங்கள் ஹேரில் எந்த டைரெக்ஷனில் வந்து நீங்கள் செட் பண்ண போகிறீங்களோ அந்த டைரெக்ஷனில் ரூட் டு டிப், அதாவது உங்கள் முடியோட இந்த ரூட் இருக்கு இல்லையா, அந்த ரூட்லேருந்து ஹேரோட டிப்பு வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டைல் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி ஹேர் எப்படி இருந்துச்சோ அதே டைரக்ஷனில் நான் வந்து ஸ்டைல் பண்ண போகிறேன். பட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி ஹோல்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ டன், ஹேரில் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ எந்த அளவுக்கு ஹேருக்கு ஒரு நல்ல வால்யூம் வந்து கொடுத்துருக்குன்னு பாருங்கள். அண்ட் ஒரு நல்ல ஷைனும் வந்து கொடுத்துருக்கு ஹேருக்கு. அண்ட் இதோட ஃப்ரேக்ரன்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஹார்ஷாக இருக்காது, ரொம்ப மைல்டாக சட்டிலாக ஒரு நல்ல ஒரு காமிங்கான ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும். ரொம்ப தலைவலிக்கிற மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப மைல்டாக இருக்கும். ஃப்ரேக்ரன்ஸ்னே சொல்ல முடியாதுங்க, ரொம்ப மைல்டாக இருக்கும் ஆக்சுவலி. அந்த க்ரீமை நீங்கள் தாராளமாக டெய்லியும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஹேரை நீங்கள் ஸ்டைல் மட்டும் பண்ண போகிறதில்ல, உங்கள் ஹேருக்கு ஒரு நல்ல நரிஷ்மெண்ட் அண்ட் ரிடென்சைல் அண்ட் ஆனியனோட பெனிஃபிட்ஸும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் க்ரீமோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மாமாத்தோட வெப்சைட்லையோ இல்லை அவங்க ஆப்லையோ போய் வாங்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஷாதிக் 2022 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி மாமாத் வெப்சைட்லையோ முடியும். அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லையும் அவைலபிளாக இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபோர்த் நேச்சுரல் ஹேர் ஸ்டைலிங் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஆர்டிஃபிஷியல் ஹேர் கலர்ஸ். மார்க்கெட்டில் இருக்க ஆல்மோஸ்ட் 100% எல்லா ஹேர் கலர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லோடட் வித் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ். அதையும் மீறி நீங்கள் ஹேர் கலர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு நேச்சுரல் மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்க. நான் ஆல்ரெடி என் சேனலில் 1-3 வீடியோ வந்து போட்டிருக்கேன், கிளியராக டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நான் பிளேலிஸ்ட்டில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ லாஸ்ட் அந்த ஃபைனல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அதிகமாக இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங்காக ரொம்ப ஹீட் அப்ளை பண்ணுறது அப்புறம் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் அடிக்கடி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பண்ணும்போது உங்கள் முடி நல்லா இருக்க மாதிரி தெரியும், பட் பண்ண ஆரம்பித்து ஒரு 2-3 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா முடி எங்கே போச்சுன்னே தெரியாது, அப்படியே காணாமல் போயிடும். ஸோ நம்ம ஹேரோட அந்த அவுட்டர் லேயர் கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எப்படி நம்ம கையில் சூடுபட்டால் அந்த இடம் வந்து வீங்குதோ, ஒரு செவந்து போய் வலிக்குதோ எரியுதோ, அதே மாதிரி தான் உங்கள் ஹேரில் ஹீட்டு பட்டாலும் உங்கள் ஸ்கின் எப்படி டேமேஜ் ஆச்சோ அதே மாதிரி உங்கள் ஹேரும் டேமேஜ் ஆகும், உங்கள் ஹேர் கியூட்டிக்கல் டேமேஜ் ஆகும், ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும், அந்த கியூட்டிகல்ஸ்லாம் கிராக்ஸ் விழும், டேமேஜ் ஆகும். இப்படிலாம் ஆச்சு அப்படின்னா சீக்கிரமாக ஹேர் வந்து கொத்து கொத்தாக கொட்டும். அண்ட் அது போக ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கெரட்டின் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவாங்க. கெரட்டினுமே பேசிக்கலி அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. ஏதாச்சும் ஒரு டைம் ரெண்டு டைம் பண்ணுறீங்கன்னா ஓகே, சும்மாவே கெரட்டின் பண்ணிட்டு இருக்கீங்க அடிக்கடி அப்படின்னா உங்க முடி வந்து பயங்கரமாக பிரிட்டில் ஆகிடும். அது எப்படி சொல்றது, சீக்கிரமாக ஹேர் வந்து பிரேக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும், உடைய ஆரம்பிச்சிடும். உங்க முடி கொட்டுது அப்படின்னா உங்க தலைமுடி உங்க ரூட்லேருந்து வெளியே வர்றது வேற, பட் ஹேரே பாதியாக உடஞ்சு பிரேக் ஆகி பாதி மூடி மண்டையிலையும் பாதி மூடி உடஞ்சும் கீழே விழுகிறதுலாம் நடக்கும். அதிகமாக நீங்கள் வந்து கெரட்டின் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா. ஸோ நேச்சுரலாக மேபி உங்கள் ஹேரை வந்து நீங்கள் சாஃப்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஹேர் ஸ்ட்ரைட்னர்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு வாரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை
எக் வந்து எக்கோட ஒயிட் வந்து தலையில அப்ளை பண்ணுங்க. ஏன்னா அதுல அவ்வளவு புரோட்டீன் இருக்கு எக் ஒயிட்ல. அண்ட் தலையில அப்ளை பண்றது மட்டும் இல்ல, முடிஞ்சா டெய்லி ஒரு எக் சாப்பிடுங்க, ஒரு ஃபுல் எக் வந்து சாப்பிடுங்க. உங்க உடம்புக்கு அவ்வளவு நல்லது, உங்க ஹெல்த்துக்கு நல்லது, உங்க ஹேருக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. எக்கையுமே அடிக்கடி அப்ளை பண்ணக்கூடாது தலையில. ஏன்னா எப்படி அதிகமா கெரட்டன் பண்ணா உங்க ஹேர் வந்து பிரிட்டில் ஆகி உடஞ்சிருமோ அதே மாதிரி தான். நீங்க தலையில எக் ஒயிட் அதிகமா போட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்பயும் முடி வந்து உடஞ்சி பிரிட்டில் ஆயிரும். வீக்லி ஒன்ஸ் போறீங்க அப்படின்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை போறீங்கன்னா கண்டிப்பா உங்க ஹேர் செம்ம சாஃப்டா இருக்கும். அண்ட் ஹேர் ஹெல்த்தும் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஒரு எக்கை சொன்ன மாதிரி தயவுசெய்து சாப்பிட்டு வாங்க. ஸோ டன் வித் திஸ். அந்த 5 டிப்பையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இது எல்லாமே நான் பர்சனலி ஃபாலோ பண்ணுறது சரிங்களா, என்னோட ஹேருக்கு. எனக்கு வந்து க்ளோஸ் டு 30 ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட், பட் இன்னமும் ஓரளவுக்கு ஹேர் நல்லா இருக்கு அப்படின்னா அது காரணம் இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல ஹெல்த் டிப்ஸ்லாம், நல்ல நல்ல ஹேர் டிப்ஸ்லாம் நான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறனால தான். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். சுதே மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ் பண்ண வீடியோ மறுபடியும் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாதிக். ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ்.